ஆண்டவரும் உலகரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அன்னநூறு இந்திய தேவசபையின் சார்பாக உங்களை வாழ்த்துகிறேன். இந்த 11 மாதம் 10 புதன்கிழமை காலை பொழுதிலே அனுதின கடமைத்தை நிகழ்ச்சியின் வாயிலும் உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள்ளாய் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளுடைய தியானத்திற்காக ஒரு வசனத்தை வாசிப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் 4:35 வசனத்தை வாசி கேட்போம். அதற்கு இயேசு, நீ பேசாமல் இவனை விட்டு புறப்பட்டு போ என்று அதனால் அப்பொழுது பிசாசு அவனை ஜனங்களின் நடுவில் விழத்தள்ளி அவனுக்கு ஒரு சேதம் செய்யாமல் அவனை விட்டு போய்விட்டது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? ஒரு சேதமும் ஏற்படாமல் நம்மை பாதுகாக்கிற இயேசு. அல்லேலூயா. ஒரு சேதம் நமக்கு நிச்சயத்தை ஏற்படாது. ஜபாலயத்தில் யாருக்கு அப்படின்னா, அசுத்த ஆவி பிடித்த ஒரு மனுஷன் இருக்கிறான். அப்போ ஆண்டவர் அங்கே வந்தபோது அந்த பிசாசு ஆண்டவரை பார்த்து சொல்லுது, ஐயோ நசரேனா, இயேசுவே, நம்ம ரெண்டு பேருக்கு ஒத்து போவாதையா, நம்மளை விட்டுருங்க அப்படின்ட்டு. ஆண்டவர் என்ன செய்கிறார்? அதை கடிந்து கொடுக்குறார், அதை விரட்டுகிறார், அவனை விட்டு போகிறது. அதை போகும்போது எப்படி போகுது பார்த்தீங்க அப்படின்னா, அப்பொழுது பிசாசு அவனை ஜனங்களின் நடுவே விழத்தள்ளுது. அவன் என்ன செய்யுது? பிசாசு வேலையே என்ன அப்படின்னா, தள்ளுற வேலை தான். ஸ்தோத்திரம். அவனுக்கு ஏதாவது ஒரு காயம் ஏற்படட்டும், ஒருத்தன் நல்லா இருக்கிறது பிடிக்காது அப்படின்னா அவனை பிசாசு பிடிச்சிருன்னு அர்த்தம். மற்றவருடைய முன்னேற்றத்தில் ஒருத்தன் சந்தோஷப்படலைன்னா அவனை பிசாசு பிடிச்சிருன்னு அர்த்தம். ஸ்தோத்திரம். இந்த பிசாசு அவனை சேதப்படுத்தணும், காயப்படுத்தணும் நினைக்கு. ஆனால் அங்கே வாசிக்கிறோம், ஒரு சேதமும் செய்யாமல் அவனை. அப்போ என்ன அர்த்தம்? அது நினைக்கிற நினைப்பை ஆண்டவர் ஸ்டாப் பண்ணிட்டார். நீ தள்ளலாம், ஆனால் அவனை சேதப்படுத்த. ஆமென். சோதர் கத்துடைய நாம் மகிமைப்படு. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் அநேக கேள்விகள் நமக்கு அப்படி இருக்கலாம். சர்ச்சைக்கு தான் வாரேன், ஆனால் என் வாழ்க்கையில் இந்த பிசாசுடைய போராட்டம் மாறவே மாட்டேங்க. என்ன போராட்டங்கள்! அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நமக்கு ஸ்தோத்திரம். அப்படி சோதனைகள் நமக்கு வந்தாலும் சரி, ஒரு சேதமும் வராது. தேவனுடைய பிள்ளைகளுக்கு சோதனைகள் கண்டிப்பாக உண்டு. கத்துடைய நாம் மகிமைப்படுவதாக. அழிந்து போகிற பொன் அது அக்கினால் பரிசோதிக்கப்படுகிறது போல, தேவனுடைய பிள்ளைகள் உபத்திரவத்தினாலே பரிசோதிக்கப்படுகிறார்கள். தானியேல் புஸ்தகத்தில் வாசிக்கிறோம். தானியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 3 அதிகாரத்தில் நாம் வாசிக்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா, அது நேபுகாத்நேச்சார் பெரிய சிலையை செய்து வச்சுட்டு எல்லாரும் கும்பிடணும் வணங்கணும் தான். ஆனால் சாத்ராக் மேசாக் ஆபேத்நேகோ என்கிறதான தேவ மனிதர்கள் என்ன செய்யல? வணங்க மாட்டோம். யெகோவா இயேசுவை மாத்திரம்தான் நாங்கள், கர்த்தரை மாத்திரம்தான் நாங்கள் தொழுது கொள்வோம். பரிசுத்த ஆவியானவரோடு மற்ற நாங்கள் வாசம் பண்ணுவோம். மனுஷனெல்லாம் சிலையெல்லாம் நாங்கள் என்ன செய்ய மாட்டோம், வணங்க மாட்டோம். வைராக்கியமாக இருக்கிறார். கர்த்தருக்காக வைராக்கியமாய் பாராட்டு, வைராக்கியமாக. அருமையான தேவனுடைய பிள்ளையை, இன்னைக்கு சந்தித்திருக்கிற பிரச்சனையும் உன்னை ஒரு போது சேதப்படுத்தாது. எந்த பிரச்சனையாக இருக்கலாம், கடனாக இருக்கலாம், வியாதியாக இருக்கலாம், மற்றவருடைய அவமானமாக இருக்கலாம், மற்றவருடைய ஏளனமாக இருக்கலாம், ஸ்தோத்திர பரிகாசமாக இருக்கலாம், ஸ்தோத்திரம், மற்றவர்கள் நம்மை வேடிக்கை பார்க்கக்கூடிய சூழல், இது நமக்கு சேதத்தை உண்டு பண்ணார். ஒரு அலையிலே சொல்லுங்கள், அதற்கு மாறாக பெரிய ஆசீர்வாதத்தை நமக்கு கொண்டு வரும். இந்த 3 பேரை பற்றி சொல்லிட்டாங்க பாருங்கள். ஒரு 3 பேர் தான் கும்பிடலை, அதையும் நோட் பண்ணி சொல்கிறதுக்கு ஒரு குரூப். அப்போ பாருங்கள், நீதிமான்கள் போய் பிசாசுங்க அண்ணா தான் இருக்கிறான். பிரிசலார் அல்லது யோபா பற்றி சாத்தான் போய் அவன் சொல்லுவானா, பூமியெல்லாம் சுற்றி வந்து ஒரே ஒருத்தவங்க கும்பிட்டடக்கம் அப்படிங்க. பிரிசலாட் கத்தோட நாம மகிமைப்படுவதாக. தேவனை சார்ந்து கொண்டவர்களுக்கு விரோதமாய் பிசாசனம் பல போராட்டங்களை கொண்டு வரலாம், ஆனால் சேதத்துக்கு ஆண்டவர் அனுமதியே கொடுக்க மாட்டார். கடைசியில் பாருங்கள், ராஜாட்டே கொண்டு போயிட்டாங்க, அவனுக்கு கோபம் வருது. சோத்திரம், கும்பிடுதீங்களா இல்லையா அப்படின்னா, அதை பற்றியே பதிவு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நீர் நிறுத்தின பொறிச்சலே நாங்கள் வணங்கவே மாட்டோம். ஆண்டவர் எங்களை விடுவித்தாலும் சரி, விடுவிக்காது. இதான் பரிசுத்த விசுவாச மக்களுடைய வார்த்தைகள். எங்கள் நோய் இருந்து சுகம் கொடுத்தாலும் சரி, கொடுக்கட்டாலும் சரி, இயேசுவை மட்டும்தான் நாரது. 7 மடங்கு ஆக்குனா கத்தோடைய நாம மகிமைப்படுவதாக. அப்படி நல்ல இருக கெட்டி கொண்டு போய் போட்டாங்க. தூக்கிட்டு போன 3 பேரையும் என்ன செய்தே?
அக்கிரி வாங்க மாப்பிள்ளையா அப்படின்னு சொல்லி அவங்களே சாப்பிட்டு. ஆனால் அவர்கள் என்ன செய்தாங்க, அக்கிரி சூளையில் போடப்பட்டார்கள். அவர்கள் அங்கே உள்ளே போனவன் அங்கே யார் ரெடியாக நிற்கனா ஆண்டவராக இயேசு நிற்கிறார். தேவகுமாரர் உள்ளே என்ன செய்ய நிற்கிறார். நாலு பேரும் பார்த்தீங்கன்னா விடுதலையோடு பேசுகிறாங்க. ஒரு அலையிலே சொல்லுங்க, அக்கினி மயமானவர் உள்ளே இருக்கிறதுனால இந்த சாதாரண அக்கினி அவங்க ஒன்றும் செய்யலை. நாலு பேர் என்ன செய்தாங்க, ஹாய உலாமனா. ஒரு அலையிலேயே சொல்லுங்க, ஆமே சோத்திர அக்கிரி போன்ற சோதனையா கவலைப்படாங்க. ஆண்டவர் நம்ம கூடவே இருக்கிறார். நாம் உலாவும் தேவனோடு பேசுவதற்கு ஒரு நல்ல சந்தர்ப்பம். வெளியில் ஒரே இறைச்சல், குட்டடிச்சு கிடக்காங்க, கிணற வாசத்து கிடக்காங்க, சுரமண்டல வாசத்து கிடக்காங்க, இங்கே ஒரு சத்தமும் கிடையாது. ஒரு அலையிலே சொல்லுவோமா, சோதனை தான் தேவனோடு நாம் உலாவுவதற்கு ஒரு அற்புதமான இடம். சோதனை நினச்சி பயப்படுதாங்களா, கிடையாது. தனிமையாக நல்லா ஜோம் பண்ணுங்க, ஆண்டவரோடு நேரம் செலவிடுங்க. நாம் சந்தித்திருக்கிற சோதனை, வியாதி, பிரச்சனை, தோல்வி ஒன்று நம்மை சேதப்படுத்தார். ஒரு அலையிலே சொல்லுவோமா, ஆமே சோத்திரம். அங்கே நினைச்சாங்க, அப்போ உள்ளே போனால் ஆண்டவர் நினைச்சிட்டாரு, கட்டெல்லாம் அவுத்து விட்டார், ஜாலியாக பேசுனான். யார் வெளியேந்து ராஜா போய், ஏய் மூணு பேர் இல்லாட்டா போட்டோம், இல்லை நாலு பேர் இருக்கிறாங்களே, தூக்கியா வெளியில் வர சொல்லியா. வெளியில் வந்தா எப்படி அங்கே வாசிக்கிறோம், தானியேல் 3:25 வசனத்தை வாசிக்கிட்டோம். பாருங்க, ஒரு ஒரு அலையிலே சொல்லுங்க, அல்லேலூயா சோத்திரம். வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனை நம்மை சேதப்படுத்தாது. தேவன் அவை எல்லாவற்றில் இருந்து நம்ம என்ன செய்வார், பாதுகாப்பார். பிசாசு அவனை பிடிச்சி அலக்கழிச்சு தள்ளிச்சு, ஆனால் ஒரு சேதம் இல்லாமல் பாதுகாத்து. சாத்ராக்கு மேசாக்கு ஆபேத்ரேகுவை 7 மடங்கு தீ எரிஞ்சது, ஒரு சேதம் வரல. அதனால் உங்கள் பிரச்சனை எவ்வளோ பெருசாக இருந்தாலும் தைரியமாக இருங்க, இயேசு என் கூட இருக்கிறார், இவை ஒன்றும் செய்யாது. ஆமேன். உன் பக்கத்தில் 1000 பேர் வலது பொறுத்து 10,000 பேர் விழுந்தால் அது உன்னை அணுகாது. செபிப்போமா. பரோகப்பிதாவே, நீ கொடுத்த அருமையான ஜீவ வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். பிரச்சனை நடுவிலே வாழ்கிறேன் எண்ணுகிற தம்முடைய பிள்ளைகளுக்காக இந்த நாளுக்கு நீ பேசின வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். நீர் எங்கள் ஒவ்வொருவரும் கூட இருந்து ஒரு சேதமும் நஷ்டமும் இழப்பும் வராதபடிக்கு பாதுகாத்து சமாதானத்தை சந்தோஷத்தை கொடுக்க போகிறபடி நாளே ஸ்தோத்திரம். தொடர்ந்து வழி நடத்தும் இயேசுவ நிமித்த ஜபங்கிறிச்சு நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். காட் பிளஸ் யூ. நாளை காலை அனுதின கிழமை தினங்களுக்கு சந்தேக வரைக்கும் தேவ கிருபை நம்மை தாங்கி நடத்துவதாக. ஆமென்.